இந்த உலகம் உன்னை ஜெயிச்சிரும்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். டேய், நான் சொல்லுறதுனா நீ கேளுடா. டேய், கொஞ்சமாவது கேளுடா. டேய், என்னை பாரா. டேய் மச்சான், சொல்லு மச்சான். பத்துக்கு போல வரியா? படம் செம்ம ஹிட்டான் வரியா? மச்சான் வீட்டுல பூஜை பண்ணுண்டா, நீ போயிட்டு வா. டேய், நேத்தி தான் இது பூஜை, இன்னைக்கு உனக்கு என்ன பூஜை? ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டு போகாத. என்ன வாழ பார்க்க போறியா? இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி பூஜை. இன்னைக்கு சரஸ்வதி பூஜை பண்ண வச்சுக்கோ, நல்லா படிப்பு வருமா, அரியரே வைக்க மாட்டோமா. எனக்கு வர ரெண்டு அரியர் இருக்கு, நான் போய் பூஜை பண்றேன்பா. சரஸ்வதிக்கு பூஜை பண்ணா நல்லா படிப்பு வரும், அரியரே வைக்காம பாஸ் பண்ணிடலாமா? சே, இது மட்டும் முன்னாடி தெரிஞ்சுன்னா எவ்வளோ அரியரு ஏற்பட்டு நிற்கலாம. போயிட்டா டேய், நம்மளும் போயிட்டு சரஸ்வதி பூஜை பண்ணலாமா? ஆ சொல்றா, இவனை மதிக்கவே மாட்டேங்கிறானே. ஆ டேய் உர்ரா, டேய் அப்ப நான் என்னடா தப்பு பண்ண? உர்ரா டேய், இனிமே இந்த மாதிரி பண்ணுவியா? சொல்றா பண்ணுவியா? பண்ணுவண்டா, வருஷம் பண்ணுவண்டா, எனக்கு எவ்வளவு அரிய இருக்கு தெரியுமா? பிரதர் உர்ரா, என் ஃப்ரெண்டு வந்துட்டான்டா, ஹைட் 6.4, கிரேட் காலி. மச்சான் அடிக்கான்னு கேள்றா. எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிக்கிறீங்க? அவன் ஃப்ரெண்டா நீ? அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? நீயே கேளு. டேய் சொல்ற. டேய் என்னடா பண்ண? மச்சான் நீ தானடா சொன்ன சரஸ்வதி பூஜை பண்ண நல்லா படிப்பு வரும், ஆரிய எல்லாம் வைக்க மாட்டோன்னு. அதான்டா சரஸ்வதி பூஜை பண்ண அடிக்கிறான்டா. பிரதர், சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை பண்ணா உண்மையிலுமே படிப்பு வரும் பிரதர். நீ யாரா? இன்னொரு லூசு. அவன் சரஸ்வதி பூஜை பண்ண தப்பு இல்லடா, சரஸ்வதி பூஜைன்ற பேர்ல என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? ஏ குரு, என்னைய விடுறா. அதெல்லாம் விட முடியாது சரஸ்வதி, கம்முன்னு உனக்கு பூஜை பண்ணா அரியல வைக்காம பாஸ் பண்ணிடுவோமா? சரஸ்வதியின் பேர் வச்சதெல்லாம் ஒரு குத்தமா? ஐயோ, மாலெல்லாம் அரிக்குதுடா, இந்த புகை வேற, மூச்சே விட முடியலடா. ஏய் கம்முன்னு உட்காரு, பூஜை முடிஞ்ச அப்புறம் அனுப்ப முடியும். இப்ப என்ன விட மாட்டல்ல? எப்படி சரஸ்வதி பூஜை? ஏண்டா சாமி சரஸ்வதிக்கும் ஏரியா சரஸ்வதிக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? நீ இவனு திட்டுறான், நீ எல்லாம் அரிய இருக்கல, என்னடா பண்ண போற? பிரதர், அவனை தனியா அடிக்காதீங்க, நானும் வரேன், சேர்ந்து அடிக்கலாம். சேர்ந்து அடிப்போமா? வாங்க ப்ரோ. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ சீக்கிரம் வர எந்திரிச்சு வர தலை குளிச்சுட்டம்மா, ஹெவியாக பசிக்குதே. அம்மா கவனிடுறாம்மா. என்னடா சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு அந்த சுண்டலை கொஞ்சம் கொடுமா, பசிக்குதுமா. எருமை வயசாவது சுண்டல் கலையிற, கவனம் சாமி கும்பிடுறா. எதுவாக இருந்தாலும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான். அப்படி நீ சுண்டெல்லாம் தின்னவே மாட்டா, சுண்டலை கையை வைறா, கையை விட்டுறா. என்னங்க இருந்தாங்க? டேய், நீங்களும் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. பா, இதுக்கு மேலே உனக்கு வேற என்ன எடுத்துட்டு வருது? அதான் ஆயுத பூஜை கொண்டு வரது எல்லாம் சாமான் இருக்குல்ல, நீ சும்மா வேணுங்கன்னா லேட் பண்ணிட்டு இருக்கா, பசிக்குதுப்பா, ஒழுங்கா சாமி உங்களுக்கு சுண்டலை கொடுப்பா. டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை இல்லடா, சரஸ்வதி பூஜை. அதுக்காக சரஸ்வதியை கூப்பிட்டு வர முடியும், இருக்க வச்சு சாமி கும்பிடுப்பா. டேய், சரஸ்வதி பூஜைனா புக்கை வச்சு கும்பிடுவாங்க, போய் உங்க புக்ஸ்ல எடுத்துருவாங்க, போங்க. ஐயோ போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓ, புக் வச்சு கும்பிடுவாங்கல்ல, மந்தே போயிட்டேன். இது எத்தனரா? டேய் என்னடா, எல்லா புக்கையும் அடக்கி போட்டேன்டா. டேய், இது மொத்தம் நாளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்னாவும் தெரியுமா? டேய், அவங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டாதரா. அந்தாண்ட சொல்லாம இருக்குண்ணா, ஒரு 800 ரூபாய் கொடுக்குறியா? டேய், அடக்கி போட்டது 500 ரூபாய் தான் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, 100 ரூபாய் குத்தா கொடுக்கலன்னா அந்தாண்ட நான் சொல்லிடுறேன். டேய் இருடா, 100 200 இப்ப பாரு. டேய், சீக்கிரம் போய் எடுத்துருவாங்கடா.
இவனுக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்க்கு மாத்திட்டாங்கப்பா, அதனால புக்கெல்லாம் காலேஜில் திரும்பி வாங்கிட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, புக்கெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், திரும்பி தரமாட்டேன்ட்டேன். அதை போய் எடுத்துட்டு வரேன். எப்படி அமைதியா வீட்டுல பாத்துக்கவனை எழுப்பி விட்டு ஆயுத பூஜைக்கு பட்டை போடு பொட்டை வாங்கிட்டு இப்ப கிண்டல் வேற பண்ணிட்டு போறீங்களா உங்களை? ஐயோ என்ன அடிமா. டேய் ஆயுத பூஜைக்கு சாமான் வாங்க போலான்னா என்னடா உட்காந்து பப்ஜி விளையாடிட்டு இருக்க? பப்ஜியா? டேய் நான் பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப் என்னோட பணத்தை பொல்லாமனாலும் டெமோகன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப்க்குள்ள போயிடணும். இதில் இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. இதில் நான் ஒரு ஆப்ஷனை பற்றி சொல்ல போகிறேன். இதில் நீ பணம் போடணும் அப்படின்னா இதில் வந்து பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து 7000 ருபீஸ் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து என் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான், அதனால் நீ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரியல் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு நீ ட்ரேடிங் பண்ணலாம். இதோ இதுதான் இப்போ நான் சம்பாரித்த அமௌண்ட், அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீ வந்து உன்னோட டவுட்டை வந்து நீ கிளியர் பண்ணிக்கலாம். இப்படியே இந்த ஆப் யூஸ் பண்ணும். இந்த ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல அவங்க $1000 போனஸ் சேர்ந்து டெமோ கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த டெமோ கொண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் ரியல் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கோ. திரும்பவும் சொல்றேன், பணம் உன்னோடது, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் பாரு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன கேட்காத, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரிடா. குரு அப்பா ஒரு சொல்றா.
என்ன ஆடுகிறாரு? அருவாவா? எதுக்கா இருக்கும்? ஒருவேளை கண்டுபிடிச்சாரோ எல்லாத்தையும்? கண்டுபிடிச்சிட்டார் போல நம்மளே ஒத்துப்போம் பா. எல்லாத்தப்பையும் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. டெய்லியும் உன் பாயிலேருந்து காசு எடுக்கிறது நான் தான்ப்பா. உன் சரக்கெல்லாம் திருடி போய் குடிக்கிறது நான் தான்ப்பாப்பா. இதெல்லாம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா நான். ஓ, இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா? நீ இருக்குடா. நீ இது பண்ணிடாதப்பா. அப்பா, சரக்குக்காக பையனை வெட்டிட்டாரா அப்பா அப்படின்லாம் பேப்பர்லாம் வந்தால் நல்லா இருக்காதுப்பா, அவமானமாக இருக்கும்ப்பா. தெரியாமல் பண்ணிட்டேப்பா, இன்னும் வெட்டிடாதப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா வெட்டிடாதே. உன்னை வெட்டுறதுக்கு அறுவடைக்கலா? என்ன வெட்டு எடுக்கலையா? அப்புறம் இன்னைக்கு ஆயுத பூஜை, சாமிக்கு தேங்காய் உடைக்க அறுவடை எடுத்தேன். தேங்காய் உடைக்கிறதுக்கா? சே, இல்லையே. நீ போய் சொல்ற. அப்ப வீட்டுக்குள்ள வரும்போது நீ அம்மா கிட்ட அவன் அவனுக்கு இருக்கு அப்படி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த. டே, அதுக்கு முன்னாடி உங்க அம்மா என்னை கடைக்கு போய் சொல்லிட்டு இருந்தாடா. நீ இல்லை, நான் தானே கடைக்கு போய் ஆகணும். அதான் உன கத்திட்டு இருந்தேன். எல்லாத்தையும் காரணம் அம்மாவா? கடைக்கா? நீ வீட்லயே இருப்பா, நானே கடைக்கு போயிட்டு வந்துறேன்ப்பா. ஐயோ, புடிச்சிட்டாரே. காசு காணாம போனப்ப கூட உன் மேல லைட்டா ஒரு சந்தேகம் இருந்துச்சுடா. ஆனா சரக்கு காணாம போனதே எனக்கு தெரியாதேடா. ஐயோ, தவலாம வாய விட்டு மாட்டிக்கிட்டான. நான் பண்றது, சமாளிப்போம். இருக்கட்டும். ஆமா, சாரல கொஞ்சம் கொட்ட மீதி இருக்குதே, அது என்கிட்ட இருக்கட்டும். லவ்யூப்பா. ஏய், இது அந்த இருக்கட்டும் இல்ல, வேற இருக்கட்டும். வேற இருக்கட்டுமா? முதல்ல சாமி போய் பூஜை பண்றேன். அப்புறம்? அப்புறம் வந்து உனக்கு பூஜையை போடுறேன். வந்து பூஜையா? இந்த ஆள் கான்ல கண்டிப்பா வெட்டிடுவான். ஏய், ஒரு ஒரு மேட்ச் தான். அதே மாதிரி கேட்டை தாண்டி அடித்தோம், ரன்னு கிடையாது, அவுட்டு. உள்ளே அடித்தா தான் ரன்னு. அப்புறம் தாண்டி அடிச்சுன்னா நீ தான் போயிடுக்கணும், நான் போய் எடுக்க மாட்டேன். ஏய், என்னடா ஆயுத பூஜைக்கு வண்டியை பூஜை பண்ணுமா? அப்போ உன்னை வண்டி கழுவ சொன்னார். ஏய், எவ்வளோ பெரிய மேட்ச் இருக்குது, வண்டி கழுவுமா? போட, பெரிய ஐபிஎல் மேட்ச், போய் வண்டி கழுவிடா. வண்டி கழுவுனா தான் மத்தியானம் சோறுன்னாரு. அப்படியா சொன்னார்? ஆமாம். இப்போ என்னங்கிற? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, கழுவிதான் ஆகணும். டேய், நாளைக்கு மேட்ச் வந்துக்கலாம். ஓகே, பை பை. சொல்லுங்க பிரதர். இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி கழுவுறீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கு. தண்ணி எதனா சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல பிரதர். டீ சாப்பிட்றீங்களா இல்லைனா? சாப்பிட்றேன் பிரதர். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த உலகத்தில் இப்படியும் நல்லவங்களாம் இருக்காங்களா? பிரதர், என் மேல எவ்வளோ அக்கறை உனக்கு. என்ன பிரதர், டீ பிடிக்கல, காபி சொல்லவா? உங்களே எதுவும் சொல்லலை பிரதர். எப்படி சொல்றது, என் தம்பிக்கு பதிலாக நீங்க எனக்கு தம்பியா பிறந்திருந்தா நல்லா இருந்தது. யோசித்தேன் பிரதர். வேற ஒன்றும் பிரதர், நான் வண்டி கழுவுறேன் பிரதர். ஆ, சரி சரி, ஓகே பிரதர், நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ வண்டியை ஃபுல்லாக கழுவுங்க. ஓகே ஓகே பிரதர். டேய், என்னடா பண்ற? ஏய், என்னடா இதுக்கு மேல வேற என்ன பண்றது?
எவ்வளவு அழுக்கு போடா பத்து பகிடி மேல தண்ணி வச்சு கழுவிட்டேன் போரா இருக்குது நான் சோறு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லுங்க அப்பாவும் போய் அப்புறம் அவள் தான் டேய் நீ வண்டி கழுவி ரெடி பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் அது ஏன் வண்டி இல்லடா ஓ வண்டி இல்லையா அப்ப ஓ வண்டி எதுரா பக்கத்துல இருக்கு பாரு அதான் ஏன் வண்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு நம்பர் தான் வேற வேறயா அப்பயே எனக்கு ஒரு டவுட்ரா சம்பந்தமே இல்லாம தண்ணி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கும் போதே ஒருவேளை இந்த வண்டி அவனோட தான் இருக்கும் போல பரவாயில்ல அவனுக்காச்சும் என் மேல அக்கறை வந்து டீயாவது வாங்கி கொடுத்தான் நல்லா இர்ரா அப்பாட்ட சொல்றேன் டேடி இர்ரா வேணாண்டா அந்தால் சும்மாவே என்னை கழுவி கழுவி ஊத்துவான் இதுல இவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த பண்ணிக்கேன் தெரிஞ்சுதான் என்ன வாழ்க்கை ஃபுல்லா சொல்லி சொல்லி காட்டுவான்டா நான் மறுபடியும் வளர்ந்து கழுவுறேன் சரி சரி கழுவை நம்மளாம் வேலை பார்க்கறதே பெருசு அதுவும் வீணா போயிருச்சேன் அடுத்த ஆயுத பூஜை வரதுக்குள்ள நான் சொந்த மாதிரி வண்டி வைக்காண்டா அப்ப தெரியல என் வண்டி அது அடுத்த வண்டி அதுன்னு டேய் சொந்த வண்டி வாங்கதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த வண்டியை கழுவைடா நீ இன்னும் போலையா உனக்கு வைக்கிறேன்டா ஒரு நாள் ஆப்பு மாதம் சேர்த்து கொடுத்தாரண்ணா என்னாச்சு ஆயுத பூஜை கொஞ்சம் செலவெலாம் இருக்குது அதான் அத்த மாதம் சேர்த்து கொடுத்தாரேன் இன்னும் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெலாம் செலவு பண்ணித்தான் இருக்கீங்களா அவன் அவன் ஃபாரின்ல இருந்துட்டு இங்கே இருக்க நம்மள்டெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபாரின்ல இருக்கவனா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் செலவாக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்மளை விட அவன் தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க பிரதர் போங்க போயிட்டு காசு எடுத்துருவாங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசையாக வாங்கின செயின்னுப்பா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் வித்துறாதையா இதை வச்சுக்கோங்க மாதம் காசை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் பதர் எதுவும் வித்துறாதீங்க பதர் அம்மா கொடுத்தது காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் பிரதர் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க பிரதர் நோ எதுக்கு நான் செயினை குத்த அவன் சொல்கிற மாதிரி நமக்குலாம் எதுக்கு நான் ஆயுத பூஜை தேவையில்லாத செலவு தானா இப்படி அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லி கடைசியில் நம்மளை வச்சு நம்மளோட சம்பிரதாயத்தெல்லாம் மாற்றிடுறானுங்கல்ல ஆரம்பத்தில் வெளிநாட்டுலகெல்லாம் நம்ம ஊரில் வந்து நம்மளோட சாப்பாடில் கை வச்சு இப்போ அந்த சாப்பாடு இந்த சாப்பாடுன்னு சாப்பாடு முறையவே மாற்றிட்டான் இப்போ அடுத்து நம்ம சம்பிரதாயத்தில் கை வைக்கிறாங்களா எவ்வளோ கஷ்டம் தான் ஏன் தெரியுமா விவசாயத்தினோட விவசாயத்தை விடலை ஏன்னா அதான் அவனோட அடையாளம் நம்மளோட அடையாளத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கையில் தாண்டா இருக்கு போடா போயிட்டு ஆயுத பூஜைக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வா சரிண்ணா